சீரடி மண்ணை மிதித்தவர்களின் கஷ்டங்கள் காணாமல் போகும் என்பது சீரடிக்கு சென்று வந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். அதுபோன்றே தென் சீரடியாக விளங்கி வருகிறது ஸ்ரீ சாய் கற்பக விருக்ஷா டிரஸ்ட் சார்பாக திருச்சி அக்கரைப்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான சாய்பாபா ஆலயம். மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடிக்கு நிகராக எந்த அம்சங்களிலும் குறைவில்லாமல் தத்ரூபமாக கட்டிடக்கலையில் தொடங்கி சமாதி மந்திர், சாவடி, துவாரகாமாயி, லெண்டி தோட்டம் ஆகியவற்றோடு அச்சு அசலாக அதே மகிமையோடும் கம்பீரத்தோடும் தனக்கான ஆலயத்தை முழுவதுமாக பக்தர்களின் உதவியுடனேயே எழுப்பப்பட்டுள்ளது. ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் திருமேனியை போலவே இத்திருத்தலத்தில் 5 அடி 5 அங்குல உயர வெண்பளிங்கு திருவுருவத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் சாய்பாபா. சீரடியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் சாய்பாபா பல கோடி மக்களின் மனதில் தெய்வமாக மட்டுமல்ல, தங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல இடம் பிடித்துள்ளார். அது போலவே அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வருபவர்களின் வாழ்க்கை முறைகள் ஒரு சில நாட்களிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை அடைகின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். மனித வாழ்க்கை முன்வினை பயன்களால் ஆனது. அதை உணராது பலர் இந்த வாழ்வில் நிகழும் துயரங்களுக்காக இறைவனை சபிக்கிறார்கள். மெய்யான குருவை காணும் வரைக்கும் அவர்களுக்கு இந்த சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கிறது. சாய்பாபா தன்னை சரணாகதி செய்த கணத்திலிருந்து ஒருவனை காக்கிறார், அவன் கூடவே இருந்து அவனுக்கு அருள் பாலிக்கிறார். இப்படி சாய்பாபாவின் பெருமைகளை கூறிக்கொண்டே போகலாம். சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் 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 சாயி ஸ்ரீ சாயி ஜெயா ஜெயா சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய 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 சாயி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். என்னுடைய பெயர் உமா மகேஸ்வரி. இங்கே என்னோட ஃப்ரெண்டு, இவங்க பேர் வந்து பொற்கொடி.
நாங்கள் ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு சென்னையில் வந்து நாங்கள் ஆதம் பக்கத்தில் இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட பஜனை குரூப்பில் நாங்கள் இருக்கிறோம். பஜனை குரூப்பில் முக்கியமாக எங்களுக்கு வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அகண்ட நாம பஜனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுபடி நாங்கள் ஒரு தடவை கனகாபுரம் போயிருந்தோம். 1 week வந்து அங்கே அகண்ட நாம பஜன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லிட்டு சப்தாகம் 7 days நடக்கிறது வந்து சப்தாகம். அதுக்காக அங்கே போயிருந்தோம். நாங்கள் குரூப்பாக போவோம், ஒரு 20-30 பேர் அட்லீஸ்ட் போவோம், வயசானவங்களும் இருப்பாங்க. ஒரு முறை நாங்கள் போனப்போ டிக்கெட் போடும்போது எப்போவுமே ஒரு ஸ்டேஷனுக்குன்னா பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. அது அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அளவு டிக்கெட் கிடைக்கலன்னா அதுக்கு தாண்டி நம்ம டிக்கெட் போடுவோம். போடும்போது கனகாபுரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் குரூப்பில் இருக்கவங்களோட பொண்ணு வந்து கல்யாணம் வரைக்கும் போட்டாங்க. அப்போ நாங்கள் போனோம், அங்கே எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு மறுநாள் வந்து நாங்கள் குல்பர்காவுக்கு போய் போயிடுறோம் ஏறோம். ஏன்னா அங்கேருந்து மாணிக்க பிரபுன்னு ஒரு குருவோட ஸ்தலம் பார்த்துட்டு நாங்கள் வந்து குல்பர்காவில் மறுநாள் ட்ரெயின் ஏறோம். இன்றைக்கி மத்தியானம் இங்கேருந்து கிளம்புறோம், சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். கிளம்பும்போது எதேச்சியாக நாங்கள் வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டை எடுத்து பார்த்தாரு எங்கள் மாஸ்டர் வந்து எதேச்சியாக டிக்கெட் எடுத்து பார்த்தாரு. பார்த்தா டிக்கெட் வந்து கல்யாணிலேருந்து போட்டிருக்கு. ஸோ நாங்கள் வந்து கல்யாணில் போய் தான் ஏறணும். எங்களுக்கு தமிழ் தவிர ஹிந்தி இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும். கல்யாணில் போய் ஏறணும். அது வந்து பாம்பே கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கோ இல்லை அங்கேருந்து யாராவது சொல்லி வர்றதுக்கோ எங்களுக்கு எந்த ஒரு இது வழியுமே தெரியல. அப்போ வந்துட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பொண்ணை கேட்டாங்க, நீங்கள் கல்யாணம் வரைக்கும் போட சொன்னீங்க, கல்யாணிலேருந்து நான் ரிட்டர்ன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ரயில்வேல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. என்னோட ரிலேஷனும் ஒருத்தர் இருந்தார் ரயில்வேல, அவர் வந்து கொஞ்சம் ஹை போஸ்ட்டில் இருந்தார். கொஞ்சம் அது அன்அஃபிஷியல் ஒர்க்காக இருக்குமோ என்னவோ தெரியல, அதனால் நான் அவர் பேர் சொல்ல முடியல. அவர் வந்து தனக்கீழே வேலை செய்கிறவருக்கு சொன்னார், நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் சொன்னால் நீங்கள் வேறு டிக்கெட் போட்டுக்கோங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை வயசானவங்களாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அன்றைக்கி சண்டே, இப்போ சண்டே, அந்த சண்டேல என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் என்ன பண்ணார், நான் சொல்கிறேன், நீங்கள் நான் எங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கார், அவர் இப்போதைக்கு ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னோடனே அவர் எங்களை காண்டாக்ட் பண்ணார். காண்டாக்ட் பண்ண நாங்கள் இப்படி சொன்னோம். அவர் இதே மாதிரி சொன்னார், எங்கள் வயசானவங்களை நாங்கள் வச்சுருக்குறோங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கிடையாது, நாங்கள் இப்போ ரிட்டர்ன் போயாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, 24 hours உள்ள டைம் இருக்கும்போது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து போர்டிங் மாற்ற முடியாது, எந்த இடத்துல நீங்கள் லாட்ஜ் ஆகுறீங்கிறது வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணார். எல்லோரும் போய் பாபா முன்னால், அங்கே இருக்கிற பாபா சில முன்னால் உட்காந்து எல்லோரும் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானவங்களாம் நம்மளை அவர் என்ன, அவர் தான் நம்மளை பார்த்துக்கிறாரு, அவர் நம்மளுக்கு செய்வார், நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு அவங்களாம் ரூமுக்கு போயிட்டாங்க. வயசானவங்க சிறு வயசு பசங்களாம் போய் பாபா முன்னால் உட்காந்துன்னு வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்களுக்கு நல்ல பதில் கொடுக்காமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் எந்திரிக்க மாட்டோன்னு பாபா முன்னால் போய் உட்காந்துட்டாங்க. அப்போது ஒரு 20 minutes இருக்கும், 20 minutes அவர் வந்து மாத்திரேன் உங்களுக்கு போர்டிங் ஸ்பாட் மாத்திரேன், குல்பர்காவிலே நீங்கள் ஏறிக்கலாம் மறுநாள்னு சொன்னாங்க. அது வந்து மனுஷ எத்தனைன்றது இருக்குது இல்லைன்னு சொல்லலை நான், ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் 2 times அது போல் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. அன்னைக்கு செஞ்சது வந்து பாபா எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சார். ஒரு பாஷை தெரியாத இடத்துல ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்ன்ற நாமத்தை மட்டும் நம்பி நாங்கள் அங்கே போனோம், குரூப்பாக போனோம். இது போல் நாங்கள் நிறைய இடத்துல போய் செய்கிறோம். ஆனால் அந்த இடத்துல எங்களை வந்து உண்மையாக சொல்லணும்னா காப்பாற்றி எங்களை கூட்டிகிட்டு வந்தது வந்து பாபா தான், வேறு யாரும் கிடையாது. இதனால் தான் ஊர்தோறும் சீரடி சாய்பாபாவின் ஆலயங்கள் உலகமே வியக்கும் வண்ணம் உருவாகி வருகின்றன. அந்த புண்ணியத்தை நீங்களும் பெற வேண்டுமானால் வாழ்வில் ஒருமுறை ஏனும் தமிழகத்தின் சீரடி என்று அழைக்கப்படுகின்ற அக்கரைப்பட்டி சாய்பாபாவை தரிசனம் செய்து பாருங்கள். சீரடிக்கும் அக்கரைப்பட்டிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. சீரடியில் பாறைகளுக்கு இடையில் வேப்பமரம் முளைத்ததோ அதே போல அக்கரைப்பட்டியிலும் பாறைக்கு இடையே ஒரு வேப்பமரம் வளர்ந்திருந்தது. சாய்பாபாவின் கருணையும் அருளும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாக முடியும். ஆம், சீரடியை போல அக்கரைப்பட்டியில் சாய் மந்திர் ஆலயம் கட்டலாம் என்று முடிவானதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். சீரடியினை போலவே இக்கோயிலில் காலை முதல் மாலை வரை தீபதூப ஆரத்தி பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கோயிலின் துவாரகா மாயிலும் அணையா நெருப்பு தணல் கொண்ட துணி அமைக்கப்பட்டு பக்தர்கள் வேண்டுதலுக்காகவும் நேர்த்தி கடன்களுக்காகவும் காணிக்கையாக அளிக்கும் மட்டை தேங்காய் கொண்டு உதி பிரசாதம் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. தினமும் 100 பேருக்கு மேல் ஒருவேளை அன்னதானமும் வியாழக்கிழமைகளில் 4 வேளை அன்னதானமும் நடைபெறுகிறது. சாய்பாபாவிற்கு உகந்த வியாழக்கிழமைகளில் மட்டும் 1000-கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரளாக வந்து செல்கிறார்கள். அன்றைய தினம் சாய்பாபாவின் திருவுருவத்தை கோவிலை சுற்றி பக்தர்கள்
பக்தி பரவசத்துடன் பல்லக்கில் ஊர்வலமாக சுமந்து செல்கிறார்கள். திருச்சிக்கு பெருமை சேர்க்கும் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் எதிர்காலத்தில் இம்மாநகருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதத்தில் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயில் விளங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஜெய் சாய்ராம், ஜெய ஜெய சாய்ராம்.